நட்பு. வாணி ராணி இருவரும் நண்பர்கள். ஒரே தெருவில் வசிப்பதால் தினமும் பள்ளிக்கூடத்திற்கு சேர்ந்தே செல்வர். இருவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடுவர். நடந்து வரும் வழியெல்லாம் வாணி ஏதாவது பேசிக்கொண்டே சிரித்து கொண்டே வருவாள். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் வாணி பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லை. ராணிக்கு ஒரே கவலையாக இருந்தது. சரி என்று அவள் வீட்டில் சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று ராணி சென்றாள். அங்கு வாணி இவளை கண்டது முகத்தை கீழே சாய்த்தவாறு எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்தாள். எவ்வளவோ பேசியும் பேசாமல் அப்படியே சோகமாக இருந்தாள். காரணம் என்னவென்று புரியாமல் ராணி வீட்டிற்கு வந்துவிட்டாள். மறுநாள் வழக்கம்போல் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் வழியில் வாணியை பார்த்த ராணி சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடினாள். ஆனால் வாணியிடம் எந்த மாற்றமும் இல்லை. தனியாக நடந்து சென்றால் வாணி வகுப்பறையில் அமைதியாக வந்து அமர்ந்தாள். வாணி வருவதை பார்த்து சக நண்பர்கள் உற்சாகமாக பேசினர். அப்போது வாணியிடம் எந்த மாற்றமும் இல்லை. ஆசிரியர் வந்து வருகை பதிவு எடுக்கும்போது கூட அதுவும் வாணியின் பெயரை பலமுறை அழைத்தும் பதில் கூறவில்லை. ஆசிரியர் அருகில் வந்தும் கை மட்டும் தூக்கினாள். இதை கண்ட ராணி வாணியை எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அப்போது அவளுக்கு ஒரு ஐடியா வந்தது. ராணி வாணிக்கு பிடித்த பட்டாம்பூச்சிகளை ஒரு டப்பாவில் போட்டு அவளது பையில் வைத்து விட்டாள். அதை திறந்து பார்த்த ராணி கலர் கலராக பட்டாம்பூச்சிகளை பார்த்ததும் வாய்விட்டு சிரித்தாள். அப்போதுதான் தெரிந்தது வாணியின் முன்பல் இரண்டு விழுந்திருந்தது என்று. இதற்கு தான் வாணி சோகமாக இருந்திருக்கிறாள். ராணியின் செயலை கண்டு வாணி சிரித்து கொண்டே நடந்து சென்றாள். இப்படியே அவர்களின் நட்பும் தொடர்ந்தது. வாணியின் சோகத்தை தீர்க்க ராணியின் எடுத்த முயற்சியை கண்டு அவரது சக நண்பர்கள் பாராட்டினர். இப்படியே எல்லோரும் சந்தோஷமாக குழந்தை பருவத்தை கடத்தினர்.